பட்டாளி மக்கள் கட்சி நோக்கம் வந்து தலித் மக்களும் உள்ளே சென்று வழிபடலாம் அப்படிங்கிறதா? இல்ல, அது கிடையாது. சம உரிமை கூறக்கூடாது. ஒரு நிமிஷம் சொல்ற கேளுங்க. ஒரு கோயிலுடைய மரபு, ஒரு சக இந்துக்கு உள்ள போக அனுமதி இல்லையான்னு கேக்குறேன். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையான்னு சொல்றேன். நீங்க உங்களோட மரபுகளை உடைக்க கூடாதுன்றீங்க, அந்த பழக்க வழக்கத்தை மாத்த கூடாதுன்றீங்க. அதாவது இந்த இந்த விவாதத்தின் மூலமாக இந்த கோயில் என்பது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தது. இந்த வன்னியர் சமுதாயத்தை இருங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க. நான் எப்பயுமே உங்கள்ட்ட நான் தயவு செய்து சொல்றேன், அரசே பொய் சொல்லுதா? அப்பாவி மக்களை தூண்டி விடுறாங்க பாமகன்னு திருமாவளவன் சொல்றாரு. ஒரு சமூகத்திற்கென்றே ஒரு புத்தி இருக்கிறது என்று சொல்வது இதை விட மோசமானது. இல்ல, சாதி புத்தின்னு அவர் சொல்றாரு. அவர் வன்னியர் சொன்னாரா? வன்னியர் சமூகம் சொன்னாரா? நீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை இதோட அப்படியே நிறுத்திட்டு சக இந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அது சனாதனம் தானே? இல்ல இல்ல, சனாதனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்களா? மேற்கொண்டு இதெல்லாம் பத்தி பேசுறது ஜாதி சான்றிதழ்லாம் கிழிச்சு போடுறாங்க. 10% இடஒதுக்கீட்டுக்காக உச்ச நீதிமன்ற முறை போராடிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இப்ப அதையும் அந்த மக்களுக்கு உணர்த்தணும்ல? பேசுவோம் பேசுவோம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் பாமகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு பாலு அவர்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் இருக்கிற திரௌபதி அம்மன் கோயில் சில தினங்களுக்கு முன்பாக சீல் வைக்கப்பட்டது. சென்சிட்டிவான ஒரு பிரச்சனை, இருதரப்பினருக்குமான பேச்சுவார்த்தை தொடர்ந்துகிட்டே இருக்கு. அரசாங்கமும் வந்து எந்த ஒரு முடிவையும் அதிரடியாக எடுக்க முடியல. அந்த கிராமம் முழுக்க போலீஸாக இருக்கிறாங்க. எந்த நேரத்துலையும் ஏதாவது நடந்தாலும் ஒரு பிரச்சனை வெடிச்சிருமோன்ற பதட்ட சூழல் அங்கே இருந்துகிட்டே இருக்கு. இதில் நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறீங்க. அந்த கோயிலுக்கு உபயதாரர்களாக அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் சமூக மக்கள் ஒரு 22 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கோயிலுக்குள்ளே போக முடியல, போகக்கூடாது அப்படிங்கிற விதி இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் குறிப்பிட்டதை போன்று விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதியினுடைய அந்த திரௌபதி அம்மன் தர்மராஜா கோயில் என்பது ஒரு சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. நிதானமாக இந்த பிரச்சனையை நாம் கையாள வேண்டும். சமூக நல்லிணக்கம் என்பது கெட்டுவிடாத வகையில், ஒரு தனிநபர் உரிமை என்பது பறிக்கப்படாத வகையில், இதுவரையில் இருந்த மரபுகள் என்பது மீறப்படாத வகையில் நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நல்ல இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்கான முயற்சி என்பதை நாம் கண்டறிய வேண்டும். பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை உருவானது கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தான் அந்த பிரச்சனை உருவானது. அதற்கு பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் வாகனங்களில் தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களை சென்று சந்திக்கிறார்கள். எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுக்கு சட்ட உதவியை தாருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது உடனடியாக ஐயா அவர்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனை என்ன என்பதை பார்த்து வாருங்கள், அவர்களுக்கு உரிய உதவியை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னதுடன் நான் 11ஆம் தேதி அந்த மேல்பாதி கிராமத்திற்கு சென்றேன். ஏறக்குறைய ஒரு 7 மணி அளவில் அந்த பகுதிக்கு நான் சென்றபொழுது 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முதலில் அமர்ந்திருந்தார்கள். ஆண்கள் மிக குறைவாகத்தான் பெண்களை விட இருந்தார்கள். மிகவும் பதட்டமாகவும் அவர்கள் ரொம்ப ஒரு கையெறிந்த நிலையில் இருப்பதை போன்ற ஒரு எண்ணத்தில் அவர்கள் அங்கே அமர்ந்திருந்தார்கள். நீங்கள் சொல்வதை போன்ற அந்த பிரச்சனைகளுடைய ஆழத்தை உணர்ந்து நிதானமாக அவர்களிடம் அவருடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லுங்கள் என்று ஒவ்வொருத்தராக அவருடைய கருத்துக்களை எல்லாம் என்னிடத்திலே அந்த கூட்டத்திலே பகிர்ந்து கொண்டார்கள். முக்கிய நபர்கள் வந்திருந்தார்கள், உளவு பிரிவினர் இருந்தார்கள், காவல்துறையினர் பெருமளவில் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த பேசுகின்ற பொழுது அந்த மக்கள், நாங்கள் இத்தனை வருடமாக இப்படி நாங்கள் இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம், தர்மராஜா என்பவர் வெளியே வருவது 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியே வருவார், தேர் சக்கரமே இல்லாத அந்த தேரை எங்களுடைய தோளிலே நாங்கள் சுமர்ந்து செல்வோம், இது எங்களுடைய மூதாதையர்கள் கொடுத்த சொத்தில், எங்கள் மூதாதையர்களால் கட்டப்பட்ட கோயிலில் எங்கள் பங்குதாரர்களால் கொண்டு நிர்வாகம் செய்து வன்னியர் சமூகத்தினுடைய கடவுளாக நம்பப்படுகிற, மதிக்கப்படுகிற, வணங்கப்படுகிற திரௌபதி அம்மனுடைய திருக்கோயிலை நாங்கள் தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். எனவே இதில்
குந்தகம் விளைவிக்க குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். எங்களுக்கு உங்களுடைய சட்ட உதவிகள் எனக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், எந்த ஒரு ஒரு அவருடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலோ அந்த இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ இல்லாமல் நீங்கள் முதலில் அமைதியாக இருங்கள். முதலில் நீங்கள் இந்த பிரச்சனைக்கு நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், நம்பிக்கையோடு இருங்கள், உங்களுடைய நம்பிக்கைக்கு நாங்கள் உதவிகரமாக இருப்போம் என்று அந்த நேரத்திலே நான் சொல்லிவிட்டு வந்து, அதில் மிக முக்கியமானது அந்த கூட்டம் நடந்து முடிகிற தருணத்தில் நான் அவங்கள்ட்ட கேட்டேன், எல்லோரும் இங்கே உட்காந்துருங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். நாங்கள் இரண்டு நாளாக சமைக்கவே இல்லை என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு ஒரு உணர்வு பூர்வமாக திரௌபதியின் மீது நம்பிக்கை கொண்டு, திரௌபதியினுடைய தெய்வத்தின் மீது ஒரு அவருடைய வாழ்க்கையோடு இரண்டுற கலந்தவர்களாக அந்த பெண்கள் இருந்ததை நான் உணர்ந்து, போய் தைரியம் வீட்டுக்கு போங்க, இன்றைக்கே போய் சமைங்க, எல்லாரையும் சாப்பிடுங்க, பிறகு மற்றவர்களை பேசிக்கொள்வோம் என்று அந்த தருணத்தில் நான் சொல்லிவிட்டு வந்தேன். நான் சொன்னதற்கு பிறகு, நான் சென்று வந்ததற்கு பிறகு எந்த குழப்பமும் எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் எழவில்லை. ஆனால் இரண்டு தரப்பிலுமே கோயில் எங்களை அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினரும், இன்னொரு தரப்பினர் வந்து இது எங்களுடைய மரபு என்று இன்னொரு தரப்பினரும், அதற்கு வருவாய்த்துறை, காவல்துறை மற்றும் அறநிலைத்துறை இவருடைய பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. தொடக்கத்தில் எடுத்துக்கொண்டால் அரசும் கூட நிதானமாகத்தான் இந்த பிரச்சனையை அவர்கள் கையிலெடுத்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த 7ஆம் தேதி நிகழ்வில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. 2 வழக்கு அந்த கோயிலுக்கு உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்த அந்த தம்பியின் மீது ஒரு வழக்கு, கதிரவன் மீது வழக்கும், இன்னொரு தரப்பினர் மீது திரௌபதியினுடைய கோயிலை நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டது. எனவே அதிலிருந்து அது அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஏறக்குறைய 17ஆம் தேதி தான் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கிறது. எல்லோரும் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய ஒரு கருப்பொருளாக இது மாறியது. இதற்கு காரணம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த கள்ளச்சாராய பிரச்சனை தொடர்பாக விழுப்புரத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அவர் அந்த கள்ளச்சாராய பிரச்சனையை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக சொன்னார் என்ற ஒரு கருத்து நிலவுகிறது. நான் அப்படி கூட அதை எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லை, திடீரென்று இப்போ நீங்கள் வரீங்க, திடீர்னு கேள்வி கேட்டால் ஒரு அமைச்சரோ ஒரு அரசியல் பிரமுகரோ பதில் சொல்ல நிர்பந்திக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். ஆனால் ஒரு அமைச்சர் தன்னுடைய பொறுப்பை மறந்து, தான் வகிக்கக்கூடிய பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை மறந்துவிட்டு, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல்கள், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி புரிந்து கொள்ளாமல் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் என்ன சொல்லிவிட்டார்னா, யார் தடுப்பது, அதெல்லாம் முடியாது, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொன்னவுடன் அவர் சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதனால் எந்த விளைவுகளும் உடனடியாக ஏற்பட போவதில்லை. ஏனென்றால் அவர் அறநிலையத்துறையுடைய அமைச்சர் அல்ல, அவரிடம் இதற்கு முன்பான பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்படவில்லை. ஏதோ கேள்வி கேட்டார்கள், சொன்னார்கள். ஆனால் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த அமைச்சர் என்ற காரணத்தினால் உடனடியாக வன்னியர் சமூகத்தை சார்ந்த மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏதோ ஒரு முடிவெடுத்து விட்டு நாளை காலை உள்ளே நுழையப் போகிறார்கள் என்ற அதுபோன்ற ஒரு பிரச்சனை உருவானவுடன் அவர்கள் அந்த கொந்தளிப்பு என்பது உருவாகிறது. அப்புறம் அடுத்தடுத்து பல்வேறு நிகழ்வுகள் அது நீங்கள் பார்த்துருப்பீர்கள். அதுதான் இதனுடைய இறுதிக்கட்ட நிலை. இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்து முடிச்சிட உங்கள் முதல் கேள்வியிலிருந்து, உங்களுடைய துவக்கத்தில் நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள், அந்த பங்குதாரர்களில் 20 பேரில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களையும் உள்ளே விடவில்லை என்று சொல்கிறீர்கள். முதலில் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். எந்த கோயில், எந்த வழிபாட்டுத்தலம் எதுவாக இருந்தாலும் ஒரு சமூகத்தின் அடிப்படையில் சமூகத்தை காரணம் காட்டி உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்வது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அதில் மாறுபட்ட கருத்து நமக்கு அல்ல. ஆனால் இந்து மத நம்பிக்கை கொண்ட கோயில்கள் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் ஏராளமான கோயில்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு, ஒரு மரபு பின்பற்றப்படுவார்கள். ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்துவமான ஒரு மரபுகளை என்பதை நாம் கடைபிடித்து வருகிறோம். எனவே அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் நாம் ஆய்வு செய்து, அவற்றையெல்லாம் நாம் அலசி ஆராய்ந்து, அதற்கு பிறகு அந்த பிரச்சனையை நாம் தீர்வு செய்வது என்பதுதான் சரியானதாக இருக்கும். ஆனால் தமிழக அரசு திடீரென்று
பூட்டி சீல் வைத்திருப்பது என்பது இது போன்ற ஒரு பிரச்சனைகள் எழுகின்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு பேசி சுமூகமான தீர்வு செய்யப்படுவது தான் ஒரு நிச்சயமாக இருதரப்பினருக்கும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவர்களுக்கு மனநிறைவை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆனால் அதை விடுத்து அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, எனவே இப்படி செய்கிறேன் என்று சொல்வது நிரந்தரமாக அந்த இரண்டு பிரிவினருக்கும் இரண்டு சமூகத்தினருக்கும் ஒரு தீராத பகைமை உணர்வு என்பதை இதை ஏற்படுத்திவிடும். நான் வென்றேன், நீ தோற்றாய், நான் இதை சாதித்து விட்டேன், நான் இதை இழந்து விட்டேன் என்ற கருத்து தான் மேலோங்கும். எனவே தமிழக அரசு என்பது இந்த முடிவை, இந்த அந்த கோயிலை அந்த பூட்டி சீல் வைத்து இருப்பது என்பதை செய்திருக்க கூடாது. இது நியாயமாக நடக்கணுங்கிறதுனால இது ஒன்று சொல்கிறேன். இன்னொன்று, அறநிலைத்துறையினால் நியமனம் செய்யப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய செயல் அலுவலருடைய நியமனம் என்பதை சென்னை உயர்நீதிமன்றம் 24 ஏப்ரல் மாதம் 27 ரத்து செய்கிறது. ரத்து செய்துவிட்டு பழைய அறங்காவலர் தட்சிணாமூர்த்தி தினதரன் என்பவர் அவர்தான் அந்த அறங்காவலராக தொடர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து, அதே வேளையில் அறங்காவல்துறை இது குறித்து அந்த கருத்தை கேட்டு அதற்கு பிறகு முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய வேளையில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து அறநிலையத்துறையினுடைய உத்தரவை ரத்து செய்த பிறகு அந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட 4 காலத்திற்குள்ளாக அந்த மனுதாரர் கொடுக்கக்கூடிய அவருடைய முறையீட்டை விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவெடுத்து அறநிலையத்துறை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்ன அந்த உத்தரவு நிலுவையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த கோயிலை பூட்டியது என்பது நீதிமன்றத்தினுடைய உத்தரவிற்கு எதிரானதாக உள்ளது. அந்த உத்தரவு பிறப்பிக்கின்ற பொழுது அறநிலையத்துறை, வருவாய்த்துறை, காவல்துறையினர் இத்தனை பேரும் இணைந்து தான் அந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவர்கள் பார்த்து புரிந்து இருக்கட்டும், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நாம் இதை செயல்படுவோம், ஆனால் இலக்கு இருவரையும் சுமூகமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் அந்த தருணத்தில் மிக அழுத்தமாக உள்ளே செல்ல வேண்டும், உள்ளே செல்ல வேண்டும் என்று ஒரு தரப்பினர் சொல்லக்கூடிய குரலில் அதை எப்படி தடுப்பது, ஒருவேளை இரண்டையும் மூட்டிவிடுவோம், ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாமல் மூடிவிடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த கோயில் மூடியதின் காரணமாக என்ன இப்பொழுது ஒரு பாதிப்பு நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால், 1000 கொண்ட அந்த கோயில் என்பது சைவ முறையில் வழங்கக்கூடிய கோயில், அங்கே புலால் உணவு, சேவல் வெட்டுவது, கிடா வெட்டுவது எல்லாம் கிடையாது. எனவே அவர்களுக்கு நாள்தோறும் செய்யக்கூடிய அந்த நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய காலை செய்யக்கூடிய அந்த கோயிலுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் இந்த ஒரு வார காலமாக செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இது அந்த மக்களுடைய நம்பிக்கை, நான் அதை பற்றி சொல்லவில்லை. இது இந்த ஊருக்கும் நமக்கும் பெரும் தீங்கை இழைத்துவிடும், இது தெய்வ குற்றமாக மாடிவிடும், இது நமக்கு, நம்மளுடைய சந்ததியினருக்கு, நம்மளுடைய குடும்பத்தினருக்கு பெரும் ஆபத்தை திரௌபதி அம்மன் செய்துவிடும் என்று அவர்கள் மனதளவில் அவர்கள் நினைக்கிறார்கள். அது அந்த அவருடைய நம்பிக்கையின் மீது நான் வந்து விவாதிக்க விரும்பவில்லை, அது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. எனவே இதை தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. சீல் வைக்கலாம் அப்படின்னு அரசு தரப்பு நினைச்சிருந்தா அது அவங்க முன்னாடியே கூட வச்சிருக்கலாம், அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இல்லையா. நான் மறுக்கவே இல்லை. நான் வந்து ஒரு கட்டத்தை தாண்டுகின்ற பொழுது இந்த பிரச்சனையை எப்படி தீர்வு செய்யலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறப்ப அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் நீதிமன்ற தீர்ப்புகள் இதனால் ஏற்படக்கூடிய அதை புரிந்து, அதே உயர் நீதிமன்றம் தான் தலித் மக்கள் உள்ளே போகலாம், கடவுளுக்கு முன்பாக எல்லாம் சமம்னு தீர்ப்பு இருக்குல்ல. இல்லை, நாம் அதை மறுக்கவே இல்லைன்னு நான் சொல்லிட்டேன்ல. அதே உயர் நீதிமன்றம் தான் சிதம்பரம் கோயில் என்பது ஒரு தீட்சகரால் நடத்தப்படுவது, அதில் அங்கென்று ஒரு மரபு இருக்கிறது, அந்த மரபில் யாரும் மீற முடியாது, அந்த உரிமை அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. எனவே அது கோயிலுக்குள்ள போய் வழிபடுறது ரெண்டு, அதாவது எப்படி வழிபட வேண்டும் என்பதும் யார் வழிபட வேண்டும் என்பதும் உள்ளே வழிபட செல்லக்கூடிய நோக்கம் என்ன என்பதையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. பக்தி மட்டும்தானே நோக்கமா இருக்கும் இல்லை, அதுல அதுதான் நீங்க பார்க்கணும். அது அப்படி இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இல்லை என்பதற்கான சான்றுகள், அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு வர கிடைக்கப்படுகிறது. நான் இது வந்து ஒரு கடுமையான ஒரு விவாத பொருளாக அவர் உண்மையே சாமி கும்பிடோட போயிருந்துருக்கலாம். ஆனால் அங்கே நடந்த நிகழ்வுகள், அங்கே அவங்க பேசப்பட்டது, அதனால் போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கை, அதன் அடிப்படையில் சொல்கிறேன். ஏதோ ஒரு அங்கே நடந்த விஷயங்கள், கதிரவன் என்ற இளைஞர் தாக்கப்படுறாரு, சாலை முறையில் நடக்குது. அதன் பிறகு இன்னொரு வழக்கு வந்து, இன்னொரு வழக்கும் பதிவு செய்யப்படுது. அது வந்து அவங்க பல்வேறு, அதன் பிறகுதான் இல்லை, அது ஒரே நாளில் நடக்கக்கூடிய இரண்டு
இவர்கள் தரப்பில் ஒரு புகார், அதில் ஒரு புகார், அதில் காவல்துறை எப்பொழுதுமே ஒரு புகாரை முன்னாடி பின்னாடி, அதனால இன்றைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று, ஒரே நிகழ்வு இரண்டு புகார். இப்போ ரெண்டு தரப்புலையுமே காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கலாமே எடுக்கல? இல்லை, காவல்துறை அதுதான் சொல்கிறேன், காவல்துறை இதை கையாண்ட விதம் என்பது சற்று நிதானமாகத்தான் அவர்கள் கையாண்டதாகத்தான் நான் உணர்கிறேன். அதில் வந்து ரொம்ப அவசரப்படும். ஆனால் வெளிப்புறத்தில் அந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனையை அந்த மேல்பாதி கிராமத்தை சார்ந்த இரு தரப்பினர் மட்டுமே அவர்களுக்குள்ளாகவே பேசி சுமூகமாக பேசியிருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை நோக்கி இது சென்றிருக்கும். ஆனால் இது கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்றதா? நல்ல தீர்வு என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லவே அனைவரும் சமம், அதை தான் சொல்கிறேன், அந்த தீர்வை தான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த தீர்வு என்பது அங்கே எட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த பிரச்சனை அரசியல் காரணங்களுக்காக அரசியல்வாதிகளும், இந்த பிரச்சனை வழிபாட்டு முறையில் நம்பிக்கை இல்லாதவர்களும், இந்த பிரச்சனையில் தொடர்பில்லாதவர்களும், இந்த பிரச்சனையின் மூலமாக ஒரு தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுடைய கை பாவையாக இந்த பிரச்சனை என்பது மாறிவிட்டது. 7ஆம் தேதி பிரச்சனை நடக்குது, 11ஆம் தேதி நீங்கள் அங்கே போகிறீங்க சில தினங்களில், ஏப்ரல் மாதம் அதான் பிரச்சனை, அந்த திருவிழா நடந்து பிரச்சனை வந்தப்போ சில தினங்களில் நீங்கள் அங்கே போய் பேசுகிறீங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி, இப்போ அரசியலாக யார் பார்க்குறாங்க இதை? இல்லை, தப்பு, முதல்ல போன அரசியல் கட்சி நீங்கள் தானே? இல்லை, நான் அரசியல்வாதியாக சொல்லவில்லை. இல்லை, மருத்துவரையா சொல்லியிருக்கீங்க? இல்லை, அது யார்கிட்ட சொல்லிருக்காருன்னா, எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்ல, எங்கள் கட்சியினுடைய தலைவர்கிட்ட சொல்ல, எங்கள் மாநில பொறுப்பாளர்கிட்ட சொல்ற, கட்சியினுடைய வழக்கறிஞர்கிட்ட சொல்கிறார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட உதவியை செய்ய தான் போக சொல்லியிருக்கார். ஆனால் இதே வேறு விதமாக வன்னியர் சங்கத்திட்ட அந்த மாதிரி சொல்லிடுறேன், அப்படி இல்லைங்கிறேன். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரச்சனையை ஒரு சுமூகமாக தீர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய நினைக்கக்கூடிய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இரண்டு முறை பேச்சுவார்த்தைகளை பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களோடு நடத்தியது. அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவருடைய பாட்டாளி மக்கள் கட்சி நோக்கம் வந்து தலித் மக்களும் உள்ளே சென்று வழிபடலாம் அப்படிங்கிறதா? இல்ல, அது கிடையாது. அங்கு இருக்க, அதாவது ஏன் போக கூடாதுன்னு ஒரு ஒரு நிமிஷம், அதாவது இந்த விஷயத்தை நீங்க இப்படி பாருங்க, ஒரு நபர் அல்லது ஒரு சமூகத்தினுடைய உரிமை என்பது ஒரு சமூகத்தினுடைய ஒரு அமைப்பினுடைய மரபை மீறக்கூடியதாக இருக்கின்ற பொழுது அந்த மரபு தொடர்பான பிரச்சனையும் உரிமை தொடர்பான பிரச்சனையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக மட்டும்தான் தீர்வு செய்ய முடியும், அதுதான் சிறந்த தீர்வாக இருக்க முடியும். எனவே மரபு என்பதை தூக்கி எறியுங்கள், உரிமை என்பதை உடனடியாக தருங்கள். சார், அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது, அது மரபை மீறினது தானே? இல்லை, நான் இப்போ தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், சட்டமன்றத்தில் தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அறிக்கையை ஆளுநர் படிக்க வேண்டும் என்பது மரபு. அந்த மரபு மீறப்பட்ட போது யாரால்? ஆளுநரால். நாம் நடத்திய விவாதங்களை நாம் நினைச்சு பார்க்கணும். எனவே இரண்டையும் வந்து அது மாநில உரிமை சார்ந்தது, இது மனித உரிமை. அதாவது நான் எப்படி சொல்றேன்னா, வழிபாட்டு முறை என்பதும் தெய்வ நம்பிக்கை என்பதும் மக்களுடைய நம்பிக்கை சார்ந்த பிரச்சனை. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று, இது ரொம்ப சென்சிட்டிவான பிரச்சனை, நானும் கேட்கிறேன், தெளிவா கேட்கிறேன். இன்னொரு செய்தி சொல்லிடுறேன், அடுத்துக்கள் என்னன்னா, அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது மக்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வருகிறது, அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பதற்கும் அயோத்தியில் அவர்தான் அங்கே வாழ்ந்தார் என்பதற்கான சாட்சியங்கள், ஆதாரங்கள், ஆவணங்கள் எதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்தது என்று சொன்னால், அந்த வரியை சொல்கிறேன், அயோத்தியில் ராமர் பிறந்தார் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அந்த இடத்தில் கோயில் கட்ட நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுவது. எனவே அதனால்தான் சொல்றேன், ஒரு நிமிஷம், இறை நம்பிக்கை சார்ந்தது, ஆனால் மனித உரிமைக்கு எதிரானது. இல்லை, நான் அதை தான் சொல்றேன், அந்த இடத்துல அந்த சிக்கல் வருகின்ற பொழுது அதை எப்படி உச்சநீதிமன்றம் கையாண்டது என்பதை பார்க்கணும். அதற்கு தலை சிறந்த நிபுணர்களை, தலை சிறந்த இரண்டு தரப்பினர் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அறிஞர் பெருமக்களை, நீதியரசர்களை, சமூக அறிஞர்களை எல்லாம் அழைத்து ஒரு ஒரு குழுவாக நியமித்து அதன் மூலமாக அறிக்கைகளை பெற்று அந்த விஷயத்தை செய்தார்கள். இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துங்க, இந்த பிரச்சனை உருவெடுத்திருக்குது, அரசு ஒரு மாவட்ட அளவில் இந்த பிரச்சனை இருந்தது, மாவட்ட அளவில் அந்த நிர்வாகத்தை மேற்கொண்டார். ஆனால் இது ஒரு மாநில பிரச்சனையாக மாறும், இது ஒரு பெரும் பிரச்சனையாக இதே தமிழக அரசு, ஒருவேளை நான் கேட்கல, எல்லோரையும் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்கள், ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ள ஆன்மீக அமைப்பை சார்ந்தவர்கள், திரௌபதி என்றால் யார்,
அந்த கோயிலுக்குள்ள வரலாறு என்ன, பின்னணி என்ன, எதற்காக அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள், யார் அந்த தெய்வத்தை வணங்குகிறார்கள், யாருக்கான தெய்வம் அந்த தெய்வம், இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு அலசி ஆலோசனை செய்து அதற்கான ஒரு தீர்வு என்பதை நோக்கி நாம் பயணித்திருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பதையும் இந்த அந்த வழிபாட்டு தலம் மூடப்பட்டது என்பது தவிர்த்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்ப ஜாதிக்கு ஒரு கோயில், ஜாதிக்கு ஒரு கடவுள், அது தவறு இல்லை அப்படிங்கிறீங்களா? நான் திருப்பியும் நான் சொல்றேன், மரபுகள் என்பது ஒவ்வொரு சார் மரபு உடைஞ்சிருக்கு பல கட்டங்கள். இல்லை இல்லை, நான் அதான் உடைக்கிறதுங்கிறது, நாம் சுத்தியால் அடிச்சு உடைக்கிறது இல்லை மரபை. பல மூமெண்ட்ஸ் நடக்கு. இல்லை இல்லை இல்லை, சமூக இயக்கம் தொடர்ந்துகிட்டே இருக்குல்ல. மரபுகள் என்பது அந்த அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. உடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது மரபுகள் ஒரு உரிமையை மீறுகின்ற பட்சத்தில் அந்த மரபுகள் என்பதை நாம் மாற்ற வேண்டும், இந்த காரணத்திற்காக மாற்ற வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மரபுகளை தூக்கி எறியுங்கள் என்று நாம் ஒருவரையில் பட்டியல் சமூக மக்கள் அந்த கோயிலுக்கு உபயதாரர்களா இருப்பாங்க, அவங்க நிதி கொடுப்பாங்க. நாங்க திருப்பி ஒண்ணு கேக்குறேன், அந்த கோயிலுக்கு நீங்க முன்னாடி அந்த கருத்தை சொன்னீங்க, உபயதாரர்கள் அப்படின்னு சொல்றவங்க 8 குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் என்னட்ட இருக்கு. நீங்கள் சொல்வது தவறான தகவல். இல்ல, நீதிமன்றத்தில் நான் சொல்றேன். இல்ல கிடையாது, நான் தான் உங்களுக்கு சொல்றேன், என்னோட நான் பிஏ வச்சிருக்கேன். சரி, அந்த பட்டியல் சமூக மக்கள் அந்த திருவிழாவுக்கு நிதி கொடுத்துருக்காங்களா இல்லையா? இல்ல, அதுவும் கிடையாது. சார் 80,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன் சார், அதான் இப்போ ஒரு தரப்பினுடைய செய்தி நீங்க சொல்றீங்க, நான் இன்னொரு தரப்பினுடைய செய்தியை சொல்றேன். இந்த தரப்பை பற்றி பேசுனா அது ஒரு தர்க்கமாகத்தான் மாமியம். ஆனால் அதே சமயத்தில் இதனுடைய உபயதாரர்கள் யார், இது யார் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, இதை வந்து பேசி நம்ம முடிவு செய்து செய்ய வேண்டியது. இதில் பார்த்தீங்கன்னா, 1ஆம் தேதி திருவிழா தனபால் கவுண்டர், 2ஆம் தேதி திருவிழா ராமச்சந்திர கவுண்டர், 3ஆம் தேதி திருவிழா ஜெயராம கவுண்டர், 4ஆம் தேதி திருவிழா அரியார் வகேரா, 5ஆம் தேதி திருவிழா பாண்டுரங்க கவுண்டர், 6ஆம் தேதி திருவிழா காமராஜ் கவுண்டர், 7ஆம் தேதி திருவிழா ஆறுமுக கவுண்டர், 8ஆம் தேதி திருவிழா சக்திவேல் கவுண்டர். நான் வந்து இப்போ நான் சொல்கிறது தப்புன்னு கூட நீங்கள் சொல்லலாம், நீங்கள் உங்கள் தரப்பு என்கிட்ட இருக்கிற அடிப்படையில் நான் அந்த செய்தியை சொல்கிறேன். கோயிலுக்குள் நான் திரும்பி மீண்டும் சொல்கிறேன், கோயிலுக்குள் ஒருவரை சமூகத்தின் காரணம் காட்டி தடுப்பது என்பது தவறு இந்த காலகட்டத்திற்கு, அது நல்லது. ஆனால் அதே வேளையில் ஒரு கோயிலுடைய மரபு, அவர்கள் பின்பற்றக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த கோயிலை அவர்கள் இதுவரையில் பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் முடிவு செய்து பேசி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து தீர்வு செய்யப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. இல்லை, உங்கள் பக்கம் தான் நிற்போம், உச்சநீதிமன்றம் போனாலும் சரி, நாங்கள் உங்கள் பக்கம் நின்று பேசுவோம். நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ அந்த வன்னியர் சமூக மக்கள் பக்கம் தான் நீ நிற்கிறீங்க. நீங்கள் பொதுவாக நின்று பேசலையே. இல்லை இல்லை, தப்பு. அதாவது அது கூட எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து இப்படி போய் நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க, மரியாதைக்குரிய திருமாவளன் அவர் அப்படி தான் சொல்லணும், அவர் ரொம்ப என்ன ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுகிறாரு, இவர் என்ன வைக்கீல் போகுது வருது அப்படின்லாம் சொல்கிறாரு. நான் 25 வருஷம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன். என்னுடைய வழக்கறிஞர் தொழிலில் நான் தொழிலுக்காக நான் கட்டணம் வாங்கி அந்த வழக்குகள் நடத்தி வெற்றி பெற்றதை விட, அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, அதில் இருக்கக்கூடிய மனநிறைவை விட, கட்டணம் இல்லாமல் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு சமூக பிரச்சனைகளுக்காக நான் தொடர்ந்த பொதுநல வழக்குகளின் மூலமாக கிடைத்த வெற்றியும், அதனால் சமூகத்திற்கு கிடைத்த நன்மைகளையும் நினைத்து மனநிறைவாக இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்தது, என்னை உருவாக்கியது, நான் இப்படித்தான் நீ பயணிக்க வேண்டும் என்று என்னை செதுக்கியவர் சிற்பி மருத்துவரையா அவர்கள். எனவே அவர் அப்படி சொன்னார் அன்னைக்கு, அப்படிலாம் சொல்கிறாருங்கிறதுக்காக நம்ம அதை சொல்லிவிட முடியும். ஆனால் ஒரு வழக்கறிஞர் யார் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு வழக்கறிஞர் தன்னை சந்திக்கக்கூடிய, தன்னை வழக்குக்கு வரக்கூடிய அந்த நபர், அவருடைய நியாயத்தையும் உரிமையையும் நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தரக்கூடியவராகத்தான் வழக்கறிஞர். ஆனால் அதே வேளையில் சட்ட ஆலோசனை என்பதையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பதையும் அவரிடம் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்கிட்ட நம்ம என்ன, இதுவரையில் தீர்ப்புகள் எப்படி இருக்கிறது, சட்டம் எப்படி இருக்கிறது, இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் அவரிடம் விளக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். எனவே நான் இங்கே உட்கார்ந்து உள்ளே போக வேண்டும் அல்லது கூடாது என்று இல்லை. அது வந்து 45 ஆண்டு காலமா இந்து சமயநிலையத்துறை கீழ் வர கோயில், அதுவும் தவறானது. இல்லை, அதுவும் நீதிமன்றத்தில் இருக்கு, நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காது. இல்லை இல்லை, நீதிமன்றம் சொல்லலை, நீ அதை தான் சொல்கிறேன். நீங்கள் நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் அவர்களுடைய தீர்ப்பை பார்த்தீர்கள் என்றால் சொல்லும், அந்த தீர்ப்பில் நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த கோயில் என்பது வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தது,
இந்த வன்னியர் சமுதாயத்தை இருங்க, மாவட்ட ஆட்சியர் சொல்றாங்க, வட்ட ஆட்சியர் சொல்றாங்க. நான் எப்பயுமே உங்கள்கிட்ட நான் தயவு செய்து சொல்றேன், அரசே போய் சொல்லுதா? நான் திருப்பி நான் சொல்றேன், பொத்தாம் பொதுவெல்லாம் நான் பேச மாட்டேன். நான் சொல்றது என்னிடம் நான் பார்த்த ஆவணங்கள் அடிப்படையில் சொல்றேன். அப்படி அவர்கள் ஒரு உரிமையை அவங்க சொல்றாங்க, அந்த இஷ்யூ இல்ல, பிரச்சனை இருக்கு. நான் சொல்லிடுறேன், அப்போ அந்த இடம் கொடுத்தது, அதனுடைய பங்குதாரர்களாக 8 பேர் இருப்பது, மூதாதையர்கள் வழியில் அந்த கோயிலை அவர்கள் நிர்வாகம் செய்வது, இப்படி எல்லாம் எல்லா கோயிலுமே கட்டப்பட்டதா சொல்லி முடிச்சிடறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வது, அவர்கள் உரிமை சார்ந்த அந்த பிரச்சனை தொடர்பாக பேசி ஒரு உத்தரவை போடுங்கள் என்று அறநிலையத்துறைக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் ஒரு தீர்ப்பை, அந்த தீர்ப்பு தான் நான் சொன்னது, வழங்கியிருக்கிறார். எனவே நான் ஒரு நிரந்தரமான இன்றைக்கு இதற்கான இதுதான் முடிவு, இது முடிவு அல்ல என்று சொல்லக்கூடிய இடத்தில் நான் இல்லை. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலையில் இந்த பிரச்சனை என்பது இரு தரப்பினரும் பேசி முடிவு செய்து முடிவெடுக்க வேண்டியது. ஒருவேளை அந்த கோயிலில் இது இவர்களுக்கானது தான், இவர்கள் தான் வணங்க வேண்டும், இவர்கள் மட்டும்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகிறது என்று சொன்னால் அதையும் அரசியல் சாசனம் பாதுகாக்கும். ஏனென்றால் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிப்படை கோட்பாடு. அதில் முடிச்சிடுறேன், வேற்றுமை என்பதே இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இருங்கள் என்று அரசியல் சாசனம் சொல்லவில்லை. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, இதைத்தான் தெளிவுபடுத்துகிறது அரசியல் சாசனம். மேலே ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம், ஒருவருக்கும் அதெல்லாம் இருக்கு சார், அது கோயிலுக்குள்ளே இருக்கா? அதுதான் நான் சொல்றேன், எல்லா கோயிலையும் கிடையாதுங்கிற இப்ப முன்பு இருந்த நிலைமை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்தில் இருந்த நிலைமை, கலைஞர் அவர்கள் வந்தார், அனைத்து சாதியினரும் அர்ச்சராகணும் என்று ஒரு உத்தரவை போட்டார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி இருக்கிறது, விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் இன்றைக்கு வந்து கூட்டணியில் இருக்கிறார். காஞ்சிபுரம் கோயிலுக்குள் அர்ச்சனை செய்துவிட முடியுமா? இது நான் என்ன கேட்டீங்கன்னா செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது என்பது அதே மாதிரி தான் எல்லா, அது அதாவது இப்போது பல கோயில்களில் நானே பார்த்துருக்கிறேன், பல உரிமை கூறக்கூடாது. ஒரு நிமிஷம் சொல்கிறேன் கேளுங்கன்ற, பல கோயிலில் சமஸ்கிருதம் மட்டுமே ஒழித்து கொண்டிருந்த பல தேவாலயங்கள் இன்றைக்கு தமிழ் மந்திரங்களும் ஒழிக்கிறது, அதை நம்ம கேட்குறோம். பிராமணர்கள் அல்லாதவர்களும் ஒரு வழிபாடு செய்யக்கூடிய மாரியம்மன் காளியம்மன் போன்ற கோயில்களில் செய்யக்கூடிய அந்த விஷயத்தையும் நாம் பார்க்குறோம். எனவே இது வந்து காலப்போக்கில் இதை நாம் அதை நோக்கி பயணிக்கணும், அது போன்ற செய்யணும். ஆனால் நீங்கள் ஒரு நிர்பந்தப்படுத்தி இப்படித்தான் என்று நிர்பந்தப்படுத்துறதுனா, இப்போ கிட்டத்தட்ட 2-3 மாத காலமாக பேச்சுவார்த்தை நடக்காது, பத்தாது, தயவு செய்து தப்பாக இருக்குது. எத்தனை வருஷம் எடுக்கணும்? எனக்கு தெரியாது. அயோத்திக்கு 3 வருஷம் எடுத்துக்கிட்டீங்க, தேசிய பிரச்சனை. நான் வந்து இதை வந்து நான் பொருளாதார அயோத்தியில வந்து சாரி நான் என்ன சொல்றேன், இந்த இந்துக்களை உள்ள விட மாட்டோம், இந்த இந்துக்கள் உள்ள வரலான்ற பிரச்சனை இருக்கு. நான் சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். இன்னைக்கு கோயில் தொடர்பான, அறநிலை தொடர்பான, கோயில் நிர்வாகம் தொடர்பான எத்தனை வழக்குகள் உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி இல்லை, இது கேளுங்க சார், அதான் சொல்றேன். ஒரே சமூகம், நீங்க கூட இது 2 சமூகம், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களிலேயே இது எங்களுக்கு உரிமையானது, நீ உள்ளே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த கோயிலில் கூட ஒரு செய்தி சொல்றாங்க, திரௌபதி என்பது என்னுடைய மூதாதையருடைய வாழ்ந்து மறைந்த ஒரு ஒரு அவர்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய ஒரு கோயில். நான் அப்படி எடுக்கின்ற பொழுது வாழ்ந்து மறைந்த, இப்ப நம்ம ஊர்ல சமாதி இருக்குன்னு வச்சிங்க, அந்த சமாதியை வணங்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது? அந்த ஊர் அந்த அவர்களுக்கு இருக்கிறது. பிறகு அது தெய்வமாக மாறப்படுகின்ற பொழுது எல்லோரும் போகக்கூடிய, நான் நிறைய கோயில்களில் பார்த்துருக்கோம். எனவே தான் நான் சொல்றேன், இல்ல அது தெய்வமாக மாறிவிட்டால் ஒரு சக இந்துக்கு உள்ள போக அனுமதி இல்லையான்னு கேட்கிறேன். நான் அந்த மாதிரி சொல்லவே இல்லையான்னு சொல்றேன். நீங்க தெரியும் உங்களுடைய மரபுகளை உடைக்கல, அந்த பழக்க வழக்கத்தை மாற்றக்கூடாதுன்றது. இந்த இந்த விவாதத்தின் மூலமாக ஒரு கன்ஃபஷன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போகணும்னு நீங்க முயற்சி பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப நிதானமாக சொல்றேன், சமூக அக்கறையோடு சொல்றேன், அந்த மக்களுடைய உணர்வுகள், நம்பிக்கை என்பதை, அவர்களுக்கு இருக்கக்கூடியதை அவரோட பேசி முடிவு செய்து அந்த மக்கள் சம்மதத்தின் அடிப்படையில் அந்த மக்கள் அந்த இதுவரையில் நடந்த நடவடிக்கைகள், வழக்கங்கள், பழக்கங்கள் என்ன என்பதை புனிந்து அவர்களுக்கு உணர்ந்து, இல்லை அப்பாவி மக்களை தூண்டி விடுறாங்க பாமகன் திருமாவளவன் சொல்கிறார். எனக்கு அன்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் சொன்ன இந்த ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் இதுவரையில் பல அரசியல் தலைவர்கள் இது போன்ற பார்த்துருக்கிறேன். இப்படி ஒரு அரசியல் தலைவர் இப்படி ஒரு பொதுத்தளத்தில் ஒரு அநாகரிகமாக தன்னுடைய செய்கையால், வார்த்தையால், சொல்லால், கருத்தால் அருவருக்கத்தக்க வகையில் மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கோயிலுக்குள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளே அனுமதிக்க மறுப்பது என்பது ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு சொன்னால், ஒரு சமூகத்திற்கென்றே ஒரு புத்தி இருக்கிறது என்று சொல்வது இதைவிட மோசமானது.
இல்ல சாதி புத்தின்னு சொன்னாரா? நீங்க அப்பனா இந்த நிகழ்ச்சியை இதோட அப்படியே நிறுத்திட்டு திருமாவளவர்கள் பேசிய பேச்சை இரண்டு பேரும் ஒன்றாக உட்கார்ந்து பார்த்து விட்டு பிறகு இதை பற்றி பேசணும். அப்போ இந்த விவாதம் மேற்கொண்டு தொடர்வதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா சொல்லியிருக்கல, எந்த அளவிற்கு மேல்பாதியினுடைய கோயில் பிரச்சனையை நுணுக்கமாக மிக ஆழமாக ஆராய்ந்து விட்டு வந்து பேசக்கூடிய தாங்கள் பொது தளத்தில் பல ஊடகங்களுக்கு மத்தியில் திருமாவளவனவர்கள் பேச்சை புரிந்து கொள்ளாமலேயே அல்லது புரிந்து கொள்ள விரும்பாமலேயே அவர் உங்களை குற்றம் சாட்டுறாரு சார். இல்ல இல்ல இல்ல, தயவு செய்ய நான் என்ன சொல்றேன்னா, நான் முன்னாடியே சொல்றேன், நான் ஒரு சாதாரணமானவன், என்னை பற்றி அவர்கள் எந்த விமர்சனத்தையும் வைக்கலாம். நான் என்ன செய்தேன், என்னை பற்றி என்ன வேணாலும் சொல்லலாம் போகலாம், அது வேற விஷயம். ஆனால் உன்னுடைய சாதி புத்தி இல்ல, சாதியவாதத்தோட ஒருத்தர் நடந்துக்கிறாரு, அந்த சாதி புத்தியை காட்டுறாரு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குல்ல அதுல. இப்பொழுது ரொம்ப அவர் பேசுற மாதிரி நீங்க பேசக்கூடாது, ரொம்ப தப்பானது, தயவு செய்து திருத்திங்க. ஏன்னா சாதிய பாதத்தோட அந்த சாதி புத்தி அப்படின்னு நீங்க சொல்ல, அந்த சாதி புத்தி நான் சொல்ல வரல, நீங்க ஒரு வார்த்தையை சேர்க்கிறீங்க. இல்ல சேர்க்கல, நான் திருப்பி வேணாலும் கேளுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது அந்த சாதியோட பழக்க வழக்கம் அதை அவர் பண்றாரு. இல்ல இல்ல, அப்படி நான் மீன் பண்ணல, அப்படி இல்ல மீன் பண்ணல. ஓகே, நான் அதுக்குள்ள போக, ஏன்னா அந்த விவாதத்தை வேறு திசைக்கு செல்ல விரும்பல. ஆனால் அவர் சொல்லியிருப்பது என்பது என்னை மையமாக வைத்து பேசுகிறார். இந்த பிரச்சனை என்பது வன்னியர்களுக்கும் பட்டியலின மக்களுக்கான பிரச்சனையாக இருக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, இது அவருடைய பல இடத்துல சொல்கிறார், என்ன மட்டும் சொல்லலை. அவ் அந்த சாதி புத்திங்கிற நான் சொன்னதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டாம், அது வந்து வேண்டாம், அது வந்து நல்லா இருக்காது. எனவே இல்லை, இப்போ அவங்க கட்சியில நீங்கள் 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 ஒரு 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 திருமாவளவன் அவர்கள் சொன்ன அந்த கடுமையான மிக மோசமான, நான் முன்னே சொல்கிறேன், உள்ளே நுழையக்கூடாது என்று சொல்வதை விட மிக மோசமானது ஒரு சாதிக்கு என்று ஒரு புத்தி இருக்கிறது என்பது. எனவே அதை நீங்க மெலிதாக, இல்ல மெலிதாக இல்ல, கடந்து சென்று சொல்றேன், கடந்து சென்று விட்டு மீண்டும் மேல்பாதி பிரச்சனைக்கு வருவது என்பது அது வந்து அது நியாயமான. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் உள்ள, நான் கேட்கணும்ல. இப்ப அவங்க கட்சியிலேயே SS பாலாஜி, அவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், MLA இருக்காரு. SS சிவசங்கரன் தான் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் நிற்கும் போது ஃபுல்லாக அவர் கூட பிரச்சாரத்தில் இருந்தார். வன்னிய சமூகத்திலேயே நேச சக்திகள் இருக்காங்க, ஜனநாயக சக்திகள் இருக்காங்க, பல மேடையில் திருமாவளவன் பேசுகிறாரு. அப்போ ஒரு சமூகத்தையே அப்படி பேசுகிறாருன்னு சொல்ல முடியுமா? அதாவது என்ன சொல்கிறார், ஒரு ஜாதி புத்தின்னு சொல்கிறார். எனக்கு புத்தி தப்பு வேணும் புத்தின்னு சொல்லு, நான் அதை ஏற்றுக்கிறேன். ஆனால் என் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய புத்தியாக நான் செயல்படுகிறேன் என்று சொல்கிறார். இப்போ திருமாவளவன் இல்லை அப்படி சொன்னால் கேளுங்க, திருமாவளவன் தேர்தலில் ஓட்டு போட்டார், வன்னிய சமுதாய மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டார். இந்த சாதி புத்தி உள்ள மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இந்த சாதி புத்தி உள்ள மக்கள் தானே போய் ஓட்டு கேட்குறீங்க? அதான் சார், அவங்க கட்சியிலேயே ஒரு MLA அந்த சாதியில் இருக்காரு. அதை கேளுங்க, நான் தான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை என்பதை அதை அவர் தான் சொல்லணும். அவர் அவர் வந்து இந்த ஜாதி புத்தி உள்ளவரா இல்லையா அல்லது வேறு புத்தி உள்ள, நான் என்ன சொல்கிறேன், இந்த பிரச்சனையை இப்படி அவர் சொல்லியிருப்பது என்பது சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு செயல். இதே வார்த்தையை வேறொரு நபர் திருமாவளவன் அவர்களையோ அல்லது வேறொரு சமூக வேறொரு நபரையோ சொல்லியிருந்தால் எந்த அளவிற்கான கொந்தளிப்பை தமிழகம் ஏற்படும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்லிட்டார், நான் ஒரு ஆனால் நான் சாதாரணமான ஆளாக இருந்தாலும் கூட என்னுடைய சமூகம், நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்பது தமிழ்நாட்டினுடைய மிக பெரும்பான்மையான சமூகம். இந்த சமூகத்தில் பல வழக்கறிஞர்கள், பல நீதிபதிகள், பல IAS அதிகாரிகள், பல சான்றோர்கள், கல்வியாளர்கள், உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்த விவசாயிகள், தெய்வ நம்பிக்கை கொண்ட சான்றோர்கள், அத்தனை பேரும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சமூகத்தை அந்த சாதி புத்தி என்று சொல்வது என்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னை மட்டுமல்ல, எந்த சமூகத்தையும் அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புத்தி இருக்கிறது என்று சொல்வதே அறிவியல் ரீதியாக தவறானது. அதை ஒருபோதும் அது அவரே பல மடங்கில் பேசியிருக்காரு. இன்னொன்று, இந்த மேடையில் பேசுனதை பற்றி சொல்லுங்க. இல்ல இப்ப ரெண்டு திருமாவளவனவர்கள் வந்து பல மேடையில பல விதமா பேசுவார். தமிழ் குடிதாங்கி விருதை மருத்துவரையா கொடுக்கிறாரு, மருத்துவ உயர்படுகையில் தாழ்த்தப்பட்ட சமூகம். நீங்க தேர்தல் நிற்கும் போதே உங்களுக்காக பிரச்சாரம் வந்திருக்காருல்ல? இல்ல எனக்கு இல்ல, நான் பார்க்கும்போது அவரோட நாங்க இணைந்து நாங்க நிற்கல. ஆனால் பல இடங்களில் பல அரசியல் ரீதியாக தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்ற அடிப்படையில் நாங்கள் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மருத்துவ உயர்படிப்பில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உயர்கல்வி, மருத்துவ உயர்கல்வியில் இடஒதுக்கீடு கொடுத்தபோது இதே சென்னையில் பூட்டா சிங் அவர்களும் திருமாவளவன் அவர்களும் மற்றும் தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம்
50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இடஒதுக்கீட்டை கொடுத்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் நான் இல்லை, இப்போ மருத்துவர் ஐயா வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் வந்து பல இடங்களில் அம்பேத்கர் சிலைகளை நிறுவியது, அவர் சமூக நீதி பேசினது, ரெண்டு தரப்புமே பாட்டாளி வர்க்கம் தான், பாட்டாளி மக்கள் தான், உழைக்கும் மக்கள் தான். அவர் 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 வந்து நான் இதை அரசியலுக்காக நான் பேச வரும்ல, அது இன்னொரு தளத்தில் பேசுகிறோம். ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தார், அப்புறம் எப்படி மாறினார், இப்போ என்ன சொல்ல வருகிறார், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நான் கவனித்து வருகிறேன். அரசியல் ரீதியாக திருமாவளவனவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டியதும், அவருக்கு விளக்கம் சொல்ல வேண்டியதும், அவருக்கு புரிய வைக்க வேண்டியதும் நிரம்ப இருக்கிறது. அதை நான் இப்பொழுது நிறுத்த இடஒதுக்கீடு இல்லை இல்லை நான் சொல்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த வன்னியர் உழைக்கும் சமூகத்தையும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தையும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை வரக்கூடிய தேர்தலில் அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இப்படி பிரிவினையை, வன்மையை, வன்மத்தை, பகைமையை, கருத்து எல்லாரும் கோயிலுக்குள்ளே போகணுங்கிறது இல்லை இல்லை, இது மட்டும் இல்லை, இது மட்டும் தொடர்ச்சியாக நான் இப்பொழுது தொடர்ச்சியாக பார்க்குறேன். தனிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சியை அவர் வந்து மேற்கொண்டு வருகிறார். எனவே இதையெல்லாம் நாங்கள் பார்த்து தான் அவரை, அவருடைய கருத்து, அவர் பேசக்கூடியதற்கு நாங்கள் பதிலளிப்பது, அதற்கு விளக்கமளிப்பது, பேசுவது என்பதையே நீங்கள் பல காலம் பார்த்துருக்கீங்க, தவிர்த்து வருகிறோம். மேடையிலெல்லாம் அவர் எப்படி பேசிட்டு வர்றாரு, என்ன சொல்கிறாருன்னு பார்த்துருக்கோம். எனவே அவர் அவரை பற்றி சிந்திப்பதற்கும் அவருக்கு பதில் சொல்வதற்கும் எங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் எங்களுடைய பயணம் என்பது ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவருடைய சமூக நிதியை பெற்றுத்தருவது, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெற்றுத்தருவது, தமிழகத்தினுடைய நலனை, கோயிலுக்கு வெளியே எல்லாத்தையும் அதாவது சொல்றேன், உள்ள அந்த சமூக நீதி வராதா? நீங்கள் அதை தான் சொல்கிறீங்க, சமூக நீதியும் வர வேண்டும், அந்த மக்களுடைய மரபுகளும் காப்பாற்றப்பட வேண்டும், அவருடைய உணர்வுகளும் மதிக்கப்பட வேண்டும். ரெண்டு பக்கமும் நீங்கள் பேசுங்க. நான் இப்போ தான் சொல்கிறேன், நான் இப்போ இந்த பக்கம் பேசுகிறதையும் நீங்கள் மறந்துட்டு பேசுகிறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, சுமூகமாக தீர்வு செய்யப்பட வேண்டிய என்ற பிரச்சனையை தொடக்கத்திலேருந்து இன்று வரைக்கும் சொல்கிறேன், அதை ஒதுக்கி வச்சுட்டீங்க. இல்லை, ரெண்டு பேரும் சமமாக கோயிலுக்குள்ளே போகிறது தானே சுமூகமான முடிவு? அது அந்த கோயிலினுடைய மரபாக அது இருக்கிறதாங்கிற பார்க்கணும், அவ்வளோதான். சட்டம் என்ன சொல்லுதோ அதை, அதுதான் சட்டத்தின் மூலமாக மரபை உடைக்கின்ற பொழுது அந்த மரபு சார்ந்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து அந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். அதுதான் சிறந்ததாக இருக்கும், அதுதான் சரியான தீர்வாக இருக்கும், அதுதான் நியாயமானதாக இருக்கும். சக இந்து கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அது சனாதனம் தானே? இல்லை இல்லை, சனாதனத்தை நீங்க ஆதரிக்கிறீங்க. மேற்கொண்டு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அவர் சொல்லக்கூடிய சொல்லாடல்கள், சித்தாந்தங்கள், இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் அதை பத்திலாம் பேச விரும்பல, புரியுதுங்களா? நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு மக்கள் ஒரு தெய்வ வழிபாட்டை, நம்பிக்கையை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் சொன்னால் அந்த உரிமையில் நாம் தலையிடக்கூடாது. அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை, அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழிபாட்டில் சொல்கிறேன், நீங்கள் உள்ள வரது இல்லை வர சொல்கிறேன்னு சொல்கிறாதீங்க. வழிபாட்டு முறையில் அவர்கள் அந்த அந்த வழங்கக்கூடிய அந்த முறையில் இருந்து, இல்லை இது வந்து வழிபாட்டு முறையில் மாற்றம் இல்லையே, பக்தி இருக்கிற மக்கள் அந்த கடவுளை பார்த்து வணங்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர் அங்கே போட்டாங்க, பார்த்துருப்பீங்களா? டூ டேஸ்க்கு முன்னாடி ஒரு எஃப்ஐஆர், அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கு, காப்பி என்கிட்ட இருக்குது. அதில் திரௌபதியினுடைய கன்னித்தன்மை குறித்து அருவறுப்பான ஒரு செய்தியை விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவர் பதிவிடுகிறார். நிறுத்திடுறோம், அதோடு நிறுத்துகிறான். அப்போது அவருடைய நோக்கம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதா, அல்லது அந்த தெய்வத்தை ஒருத்தரை வச்சு நீங்கள் ஒரு சமூகத்தை இடப்படும் திருப்பியே சொல்கிறான்றான், அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறேங்கிற. அப்போது அப்படி ஒரு நபர் செய்கின்ற பொழுது இது தவறு, இப்படி ஒரு பதிவை நீ வெளியிடக்கூடாது, இதை நிறுத்து, இது சமூக நல்லிணக்கத்துக்கு சீரானது என்று சொல்லக்கூடிய தலைவராக ஆக இருக்க வேண்டுமா, அல்லது நீ பண்ணுறபடி இந்த பக்கம் பண்ணிட்டு நான் பேசுகிறபடி நான் பேசிகிட்டு இருக்கேன் என்று சொல்வது ஒரு நல்ல பொறுப்புள்ள தலைவருக்கு அழகானதா? எனவே இந்த பிரச்சனையை நான் மீண்டும் சொல்கிறேன், இதை பற்றி அதிகமாக நம்ம அதனால் அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், இது பேசி தீர்வு கண்டு ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்போ அமைச்சர் பொன்முடி வந்து கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் சமம், எந்த கோயிலுக்கும் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை யாருக்கும் இல்லை, நீங்கள் போங்க சட்டப்படி சந்திக்கலான்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க. அவர் சொல்லிய விதமும், அவர் பேசிய விதமும், அவர் அந்த இடத்தில் நடந்து கொண்ட விதமும், தன்னுடைய அமைச்சர் என்ற பொறுப்பை மறந்து அவருடைய இலாக்கா இல்லாத ஒரு பிரச்சனையில் தன் தலையை உள்ளே நீட்டி சொன்னதின் காரணமாகத்தான் இத்தனை பிரச்சனைகளும் உருவானது என்று நான் சொல்கிறேன். அதற்கு பதிலளிக்கும் விதமாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் பேசினார்ல, அதை ஆதரிக்கிறீங்களா? நான் அந்த பிரச்சனையே வரல, அமைச்சராக தனிநபராக நீங்கள் சொல்றீங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்றீங்க, இல்லை அவர் முன்னாள் அமைச்சர் இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அமைச்சர் இவர் அப்படி பேசியிருக்க கூடாது, அதுதான் அந்த மக்களுடைய ப்ரோவோக் பண்ணியிருக்கு, அவங்கள வந்து தூண்டியிருக்கு, அவங்களுடைய அந்த மக்கள் வந்து ஜாதி சான்றிதழ்லாம் கிழிச்சு போடுறாங்க,
அங்க நடக்கக்கூடிய நிகழ்வு. ஆனா இடஒதுக்கி 10% இடஒதுக்கி போராடுற ஒரு சமூகமா வன்னியர் சமூகம் அதாங்க. ஜாதி சான்றிதழ் கிழிச்சு போடுறதோட இல்ல, அவங்களுடைய ரேஷன் கார்டை கிழிச்சு எறிகிறாங்க, அவங்களுடைய ஆதார் அட்டை தூக்கி. ஜாதியே வேண்டாம் அப்படின்ற நோக்கத்தோட சொல்லிட்டு தான் அவங்க கிடைக்கிறாங்க. அப்போ வந்து 10% இடஒதுக்கீட்டுக்காக உச்ச நீதிமன்றம் வரை போராடிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? இப்ப அதையும் அந்த மக்களுக்கு உணர்த்தணும்ல. பேசும் பேசும், நிச்சயமா நீங்க சொல்ற கருத்தெல்லாம் கருத்துல எடுத்துக்கோம், நிச்சயமா செய்வோம். ஆனா ஒண்ணு, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால், கலைஞர் அவர்களை பற்றி இது போன்ற சாதி ரீதியான ஒரு விமர்சனம் வைக்கின்ற பொழுது மிக உயர்ந்த தலைவர் கலைஞர், உடனே பெரும் தலைவர்கள் எல்லாம் கொந்தளித்தார்கள், அதை கண்டனம் தெரிவித்தார்கள், அதை நிறுத்தினார்கள். நான் ஒரு சாதாரணமானவன், ஆனால் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்பது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சமூகம். எனவே இப்படி திருமாவளவன் சொல்லியிருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மரியாதைக்குரிய மாணமிகு ஐயா வீரமணி அவர்களும் ஐயா பாலகிருஷ்ணன் அவர்களும் காங்கிரஸ் இயக்கத்தில் சென்ற கோபண்ணா அவர்களும் ஏன் இந்த நிமிடம் வரை ஒரு சாதிக்கு ஒரு புத்தி என்று சொல்லக்கூடியதை அவர்கள் கண்டிக்கவில்லை என இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து சாதி புத்தியில் ஏறாது அப்படின்னு தான் சொல்றாரு அவரு. ஒரு சாதிக்கு ஒரு புத்தின்ற வார்த்தையே வரல சார். முன்னாடியே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே, இல்ல ஒரு சாதிக்கு ஒரு புத்தி எல்லாம் வரவே இல்லை. அதான் சொல்றேன், இந்த நான் அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன். என்னன்னா அதை நம்ம ஃபுல்லா பார்த்துட்டு திருப்பி அதை பத்தி பேசலாம். நீங்க இன்னும் பாக்கல, அதனால பார்த்தேன். அது உங்களுடைய சௌதியத்துக்காக பார்த்தேன். நன்றி நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி. தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.